குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்ட் 4, நம்ம 12th இங்கிலீஷ் கிராமர் வந்து பார்த்துட்டுருக்குறோம். ஃபர்ஸ்ட் லெசனில் யூனிட் 1. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருக்கேன், பட் அது ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால கொஞ்சம் கேப் விட்டு எழுதிருக்கு. இது வந்து கொஸ்டின்னு, அது வந்து அதுக்குரிய ஆன்சர் வந்து அது நம்ம எழுத போகிறோம். யூஆர் கிவன் கான்வர்சேஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் திவ்யா. திவ்யாங்கிற திவ்யாவுக்கும் டீச்சருக்கு இடையில வரக்கூடிய கான்வர்சேஷன். எதனால லேட்டா வந்த அவர் திவ்யா என்ன சொல்லப்ப, ஐ மிஸ்ட் பஸ், நான் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு டீச்சர் கேட்டுவாங்க, ரீச் த பஸ் பஸ் ஸ்டாப் ஆன் டைம், அந்த டைமுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கணும். திவ்யா சொல்றது, மை கிராண்ட் மதர், ஸோ ஐ ஹேவ் டு டேக் ஹர் டு த ஹாஸ்பிட்டல். என்னுடைய கிராண்ட் மதர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, ஸோ நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன், நாங்கள் அவங்க கூட்டிகிட்டு போக வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்கிறேன். ஐ எம் சாரி வாட் ஏஜ் சார், ஸோ டீச்சர் சொல்கிறது சாரி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சி ஹேஸ் ஹை ஃபீவர், என்ன அட்டாக் ஆச்சு, ஃபீவர் வந்து அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் ஃபார்ம், ஒரு கான்வர்சேஷன் டைரக்ட் ஃபார்மாக இருக்குது, இதை வந்து இன்டெரக்ட் ஃபார்மாக எழுதணும். ஸோ அதுக்கு நான் இந்த தேவையானவர் மட்டும் எழுதிட்டேன், இடையில சில சென்டென்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நீங்க உங்க புக்ல பாத்துக்கலாம், டெக்ஸ்ட் புக்ல நீ என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிருக்க. திவ்யா ரிப்ளை தட், இதுதான் திவ்யா வந்து ரிப்ளை தட்னு சொல்லி இருக்கு. என்ன ரீசன்ஸ் எல்லாம், ஐ மிஸ்ட் பஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது யாரு குறிக்குது, திவ்யாவை குறிக்குது. அப்ப இது வரது ரைட், சி ஐ அப்படிங்கிறது இட் இஸ் ரெஃபர்ஸ் டு திவ்யா. ஸோ சி அப்படின்னு மாதிரி இங்க மிஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்தா வெரி ஃபைண்ட் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் வந்தா அது வந்து ஹேர் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிபி அப்படின்னா வி த்ரீ வேர்ப் த்ரீ அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஹேர் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதணும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணா சி போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல had missed it, missed it is missed it means missed it, missed it. So in that you had put a missed appropriately. Suppose you get went appropriately, so it is past tense, went appropriately is past tense. So past tense therefore enna pannu nama in that la edra alchana went appropriately na had put idrudeya past participle. இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னா gone, go, went, gone. அந்த தேர்ட் ஃபார்ம் வந்து எழுதணும், வி த்ரீ வருது இல்லையா அது வந்து நம்ம எழுதணும். சப்போஸ் இது அடிச்சிடலாம், சா அப்படின்னு இருக்கு, சாங்கிறது என்ன டென்ஸு பாஸ்டல், சா அப்படிங்கிறது பாஸ்டல், பாஸ்டல்ஸ் வந்து நம்ம என்ன மாற்றணும் ஹேர்னு போட்டு ஃபீல் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, ஹேஸ் ஹேவ் இதெல்லாம் வந்துன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, ஹேவ் வரப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு. ஸோ தட் இந்த இடத்துல நம்ம சி ஹேவ் மிஸ்ட் பஸ். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இது உங்கள் புக்கில் இப்படி நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். ஸோ த டீச்சர் டோல்டு தட், என்ன சொல்கிற அந்த டீச்சர், நீ வந்து அந்த டைமுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற. அப்போ இந்த இதுல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீ மாத்துற, நீ ஐ என்னவா மாத்துறேன் டி அப்படின்னு நான் லவ் பண்ணி காமிச்சிருப்பேன், எதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணியா அதை நான் லவ் பண்ணி காமிச்சிருவேன். ஸோ இந்த இடத்துல ஹேட் மிஸ்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்க. இப்போ இந்த யூங்கிறது யார் புரிஞ்சுது, திவ்யாவும் புரிஞ்சுது. அப்ப நீ என்ன எழுதணும், சி சி அப்படின்னு எழுதிட்டு இந்த யூக்கு பதிலாக என்னென்னு மாத்திருக்கிற சி அப்படின்னு மாத்திட்டு மீதி எல்லாம் அப்படியே தான் என்ன மாற்றணுமோ அதை மட்டும் நீ மாற்றுகிறேன். இந்த லைன் நீ பாக்குற வாட் இஸ் சார், அப்ப இந்த அப்படியே சொல்லணும் அப்படியே ஈவி போடணும், எப்பவுமே ப்ரெசன்ட்டை பாஸ்டாக மாற்றணும் அப்படின்னா
மோஸ்ட்லி ஏடி போட்டு வரும் என்ன. ஸோ வாட் எய்ல்ஸ் ஹேவ், இதுவும் அப்படியே தான். ஸோ அந்த எய்ல்ஸ் அப்படிங்கிறத எய்ல் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறோம். த லாஸ்ட் ஒன் திவ்யா எக்ஸ்பிளைன்டு தட், திவ்யா என்ன ஆன்சர் பண்ணா, ஷி ஹேவ் ஃபீவர், அவங்களுக்கு ஃபீவரா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப ஹை ஃபீவர். அப்போ இந்த இடத்துல இதை வந்து நம்ம மாற்றணும். சி கொஸ்டின் இங்கே இவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன மாற்றணும், அந்த ஹேர் என்னவோ மாறும், ஹேர். இங்கே எல்லாமே பாசன்ஸாக மாற்றிட்டு வரோம். ஸோ இந்த ஹேர் அப்படிங்கிறது ஹேர் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ சி ஹேர் ஹை ஃபீவர். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணது எல்லாமே நமக்கு ஆன்சரில் வரக்கூடியது, இது எல்லாமே நமக்கு ஆன்சரில் வரக்கூடியது. இது ரவுண்ட் பண்ணது நம்ம சேஞ்ச் பண்ணதுக்காக அதை ரவுண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது இப்போ பார்த்துருந்து டாப் டூவில் பி பார்த்தோம், நெக்ஸ்ட் வீக் த்ரீ டாப் த்ரீ வந்து பார்த்தோம்.